ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த கேக்கோ மைனிங் ஆப்பில் நாங்கள் கேவிசி பண்ணி வெரிஃபை பண்ணி வித்ரோ பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அது ஸ்கேம்னு சொல்லி ஒரு டீட்டெயில் வந்துருந்து, அதை பற்றின இது நேற்றை பார்த்துனாங்க. அதோட கண்ட்ராக்ட் அட்ரஸ் வந்திருக்கு, அதை பற்றின டீட்டெயில் இருக்குது. அடுத்தது மெல்டோரினி ஏர்ட்ராப், மெல்டோரினி மைனிங் ஆப், இதில் செமியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ட்விட்டரில் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கோயின் மார்க்கெட் கேப்பில் அவங்க லிஸ்டிங் பண்ணுறதுக்கு சப்மிட் எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணதாக ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ கோயின் மார்க்கெட் கேப்பில் ஒரு கோயின் லான்ச் ஆக போகுது, லிஸ்ட் ஆக போகுது. அது மட்டமட்ட எக்ஸ்சேஞ்சுகளில், சென்ட்ரல் லிஸ்ட் எக்ஸ்சேஞ்சுகளில், நீஷனல் லிஸ்ட் எக்ஸ்சேஞ்சுகளில் லான்ச் ஆகிறதுக்கு அதிக காலம் இல்லை, அதிக தூரம் எடுக்கான்னு சொல்லி தான் இதில் இது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாங்க, ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி பழைய மைனிங் கேப் நானே கிட்டத்தில் யூஸ் பண்ணேன், ஜாயின் பண்ணேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணி கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த ஓவர் ப்ரோட்டோகால், ஓவர் ப்ரோட்டோகாலில் செப்டம்பர் 7th பாயிண்ட்ஸ் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிஷன் ஒன்று சொல்லி ஆட் போட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மிஷன் கம்ப்ளீட்டுக்குள்ளே அது எப்படின்னு சொல்லி டேட் வரங்கிட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் பக்கத்தில் பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதோட மறக்காம எங்கள் ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ வரக்கு முன்னாடி அதில் அப்டேட் பண்ணுறது வளமை, ரைட்? இதான் கேக்கோ மீனிங் அப்படியே ட்விட்டர் பேஜ், ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காங்க. நியூ ஸ்மார்ட் கண்ட்ராக்ட் ஹேஸ் பீன் ரிலீஸ்ட். இது நியூ கண்ட்ராக்ட் அட்ரஸ் முதல்றதை விட இது கொஞ்சம் வித்தியாசமானது, ரைட்? அது அப்படியே அந்த வியூன் கோஸ்கேன் இருக்கிறத கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இன்னொரு இன்டர்ஃபேஸ் கொண்டே போடும். இல்லை அதுலேயும் போய் நீங்கள் கோபி பண்ணிக்கலாம். அல்லது எங்கள் டெலிகிராம் சேனல் நான் போஸ்ட் போட்டுருக்கு, இதில் 3-3.5 போல ஒரு போஸ்ட் போட்டால் அதை போய் கோபி பண்ணி புதுசாக நீங்கள் ஆட் பண்ணலாம். நீங்கள் மெட்டாமஸ்க்கில் அதை ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். cakecore.io முதல் இருந்தது, இப்போ cakecore.io/ICO சொல்லி புதுசாக அவங்களுடைய அந்த இதை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்னென்னு சொன்னால், இது பழைய டோக்கன் புது டோக்கனாக கன்வெர்ட் ஆகப்படும். அது வரைக்கும் 16th 20th கன்வெர்ட் ஆகப்படும், அதில் ரீப்ளேஸ் பண்ணப்படும். அது வரைக்கும் அது பழைய இதுகள் டெலிகேட் அது ஆப்ஷன்லாம் ஓகேயில் இருக்கும், ஒர்க்கிங்கில் இருக்கும். நீங்கள் வேணும்னா வித்ரோ பண்ணிக்கொள்ளுங்க, அன்டெலிகேட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அன்டெலிகேட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு என்னென்னா, அவங்க டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் அவங்க டோக்கன் பை பண்ண இல்லாத அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. டெம்பரரிலேயே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. புது கண்ட்ராக்ட் அட்ரஸ் ஆட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேறு ஒன்றுமே பண்ண வேணாம், இதில் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அல்லது இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படி ஒன்றுமே செய்ய வேணாம். அடுத்த ஃபர்தர் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் வீடியோ வந்த பிறகு அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்த பிறகு, அப்டேட்டுகள் வந்த பிறகு நாங்கள் எங்கள் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி மெட்டாமஸ்க்கில் ஆட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இந்த அட்ரஸ் தான் அந்த அட்ரஸ், அதை போய் கோபி பண்ணிக்கொள்ளுங்க. கோபி பண்ணிவிட்டு நீங்கள் வர வேண்டும் மெட்டாமஸ்க் அட்ரஸுக்கு வர வேண்டும். மெட்டாமஸ் ஆல்ரெடி நாங்கள் கேக்கோ மைனிங் ஆட் பண்ணியிருப்போம். அதில் இதில் பாருங்கள், அது சிம்பிளை பாருங்கள், கேக்கோ CAKEன்னு சொல்லி கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது. ஆனால் மெட்டாமஸ்க்கில் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கிறது ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கு. பாருங்கள், நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் கேக்கோ புதுசாக, அந்த புது கண்டக்ட் லெட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அதில் பாருங்கள், கீழே கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது கேக்கோ, மேலே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் அந்த கண்டக்டர்ஸ், நாங்கள் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ண கண்டக்டர்ஸ். நீங்கள் அதை விசிட் பண்ணிங்களா இருந்தால் அதில் அந்த அட்ரஸ் இருக்குது, அப்படி கோபி பண்ணி வச்சுக்கோங்க. கோபி பண்ணி வச்சுக்கோங்கன்னு இருந்தால் ரெண்டு மூணு தான் ரெண்டு சேம். அது மெட்டாமஸ்க்கில் வந்து இல்லை அப்படி கீழே வந்து இந்த கோப் செயின் மெயின் நெட்டில் உங்களோட இது, அதாவது உங்களோட நெட்ஒர்க் இருக்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கொள்ள மேலே இருக்கிற கோப் செயின் மெயின் நெட், வேறு இருக்கக்கூடாது. பைஎன்பி எத்தீரியம் இதில் இருக்கக்கூடாது. கோச் செயின் மெயின் எடுக்கணும், அதை கொடுத்து போட்டு கீழே இம்போர்ட் டோக்கன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்திங்களா அப்படி கஸ்டம் டோக்கன்ஸ் ஆப்ஷனில் வந்து அதில் அந்த புக்ஸ்க்குள்ள மேலே இருக்கிற ஆ புக்ஸில் நீங்கள் கோப்பி பண்ண கண்ட்ராக்டர்ஸை பேஸ் பண்ணுங்கள். பேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண இல்லாதவங்க கீழே வந்து இந்த ரெண்டு பாக்ஸ்க்குள்ளே மாதிரி கேர்சரை வச்சு ரெண்டு தடவை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் இப்படி வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். ஒரு 3 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்துடும் கேக். கீழே டோக்கன் டெசிமல் எல்லாமே 18 அதோட கேக்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் கீழே இம்போர்ட்னு சொல்லி ஆப்ஷன் காட்டும். அந்த இம்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய டேஷ்போர்ட்டில், மெயின் டேஷ்போர்ட்டில் அந்த கேக்கோ கடைசியாக ஆட் ஆகிரும். ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம், பழைய கேக்குக்கும் புது கேக்கும் சின்ன வித்தியாசம், கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்ஸ். அதோட அவங்க கண்டக்டர்ஸ்லேயும் ஒன்று ரெண்டு லெட்டர்ஸ்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது பழைய அட்ரஸ்லேருந்து புது அட்ரஸுக்கு டோக்கன் ரீப்ளேஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்னென்னு நாங்கள் பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் வெயிட், டெலிகேட்டில் போட்டுருக்கோம், தொடர்ந்து டெலிகேட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் பயம்ன்றதுக்காக என்ன மாதிரி வேணும்னா அன்டெலிகேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு இதுவும் வரப்போகிற இல்லை, ஒன்றுமே இல்லாமல் போகிறத விட அன்டெலிகேட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்ல அன்டெலிகேட்டில் ஒரு 300 கோயின் நான் எடுத்துகிறேன். எடுத்து போட்டு நான் அதை அன்டெலிகேட் பண்ணி விட்டுட்டேன், டெலிகேட்டில் எடுத்து போட்டு அன்டெலிகேட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கோர்ப்போம். அப்புறம் நான் நம்ம செய்யலை, ரைட்? வெயிட் பண்ணால் செஞ்சு கொள்ளுங்க, ஃபர்தர் அப்டேட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ஓவர் ப்ரோட்டோகால், ஓவர் ப்ரோட்டோகாலில் என்ன அப்டேட்டுன்னா, ஓவர் ப்ரோட்டோகாலில் அவங்களோட பாருங்கள், அவங்களுடைய இது கொரியாவில், சவுத் கொரியாவில் சியோல்னு சொல்லி ஒரு நகரம் இருக்கா தான் நம்மளோட கேபினல். அதில் அவங்க ஒரு ஷோப் ஒன்று ஓப்பன் பண்ணிடுறாங்க, 3 டேஸுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓவர் ப்ரோட்டோகால், மை கம்ப்யூட்டர் இஸ் ஏடிஎம் சொல்லி மோட்டோவோட, அதாவது அவங்களோட பழைய மாடல் கம்ப்யூட்டர்கள் நான் வெளியே தானே ஷோ பண்ணி வச்சுருக்காங்க. பழைய மாடல் கம்ப்யூட்டர் சிஆர்டி கம்ப்யூட்டர்ஸ், அதில் எங்கள்கிட்ட ஸ்கேன் பண்ணி எங்களோட கேமரா, அவங்களோட கேமராவில் எங்கள்கிட்ட ஸ்கேன் பண்ணி எங்களை வெரிஃபை பண்ணி போட்டு, நாங்கள் ஓவர் ஜூஸஸ் வெரிஃபை பண்ணி போட்டு அதில் எங்களுக்கு சின்ன கிஃப்ட்டுகள் எல்லாம் தந்துருக்காங்க. பாருங்கள், ஏடிஎம் செஷன்லாம் இருக்குது, மை கம்ப்யூட்டர்ஸ் மை ஏடிஎம், எங்களை ரெஃபர் பண்ணி எங்களை இது பண்ணி எங்களுக்கு கோட் தருவாங்க. அந்த கோடை வச்சுக்கொண்டு நாங்கள் சில கிஃப்ட்டுகளை நாங்கள் பெற்றுக்கலாம். இந்த ஓவர் டிஷர்ட், அதில் கணக்கு இதுகள், இந்த சேல் மாதிரி சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது, அதில் நாங்கள் இந்த பாயிண்ட்ஸில் சப்மிட் பண்ணி எங்கள்கிட்ட பாயிண்ட்ஸில் சப்மிட் பண்ணி நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அது நாங்கள் சப்மிட் பண்ணுறதுனால 2000 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு தருவாங்க, அதையும் நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம்.
அதுக்கு நீங்கள் சியோலுக்கு போகணும் கொரியாவுக்கு போகணும் அது கஸ்டமர்னாக்கள் வெயிட் பண்ணுங்க. இதான் அந்த மிஷன் அப்படி போகிறவங்களுக்கு தான் அந்த 2000 மிஷன் 2000 பாயிண்ட்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நல்ல எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி சொல்லி போட்டு 2000 பாயிண்ட்ஸ் ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லி போட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் விட்டுருக்குறாங்க. கொரியாவில் அந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணுறாங்க, நேரடியாக விசிட் பண்ணுறவங்களுக்கு இந்த 3-7 10 பிளாக் செயின் வீக் நடந்து கொண்டிருக்கு கொரியாவில். ஸோ அந்த டைமில் ஓவர் ப்ரோட்டோகால் ஷாப் கொண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க சியோல், தலைநகரமான சியோலில். அந்த இதில் நீங்கள் பார்த்துக்கொண்டு அவங்களோட டெலிகிராம் சேனலில் பார்த்துக்கொண்டுங்களா இருந்தால் அவங்களோட புது புது அப்டேட்டுகள் என்ன மாதிரி நடக்கிற அந்த இதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல்லையும் அதோட ட்விட்டர் பேஜ்லையும் அவங்களோட வீடியோ மாதிரி போடுறாங்க பாருங்க. அவங்களோட சிஇஓ நம்மளோட கைக்கிற மாதிரி போடுறாங்க. அவங்க ஷாப்பில் என்னென்ன நடக்குது, ஸ்டோர் ஒரு சூப்பர் மார்க்கெட் செட்டப்பில் இருக்குது. நாங்கள் அதில் போயிட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட்ஸ் நாங்கள் போனோடனே எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு ஒரு கோட் ஒன்று தருவாங்க. ஆல்ரெடி ஓவர் ப்ரோட்டோக்கலாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஸோ அந்த கோட் தருவாங்க. அந்த கோடை நாங்கள் சப்மிட் பண்ணி நாங்கள் அந்த இதில் சப்மிட் பண்ணி நாங்கள் சில கிஃப்ட்டுகளை அந்த டிஷர்ட் கப் அப்படி கீடேக் அப்படி இதில் எடுத்துக்கலாம். நாங்கள் அந்த மிஷனுக்கு நாங்கள் எங்களை லைவாக அந்த அப்புக்கு வந்துட்டு மைனிங் அப்புக்கு வந்துட்டு அதில் 100 பீன் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் டெய்லி குயிஸ் கேட்பாங்க. அந்த குயிஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்தியா அண்ட் இந்தியன் ஆன்சர் என்எஃப்னு சொல்ல போகிற ஆன்சர் டெய்லி கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. 100 வரும் 100 பாயிண்ட்ஸ் வரும். அதோட டெய்லி கிளைமும் எடுத்துக்கொள்ளலாம், 80-90 எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் 2000 பி இதான் அந்த ஒன்ஸ் சொல்லிக்கிற பாருங்க ஆரஞ்சு கலரில் இதான் அந்த மிஷன் அந்த சிஓலுக்கு போக வேண்டிய மிஷன். அது கொடுத்தீங்கன்னா அந்த ஜிஎம்ஓவை இதான் நம்மளுடைய இது ஜிஎம்ஓவை 200 பாயிண்ட்ஸ் வெரிஃபை யூர் செல்ஃப் ஃபார் த ஸ்டோர் அண்ட் ரிசீவ் ரிவார்ட்ஸ். எங்கள் ஸ்டோரில் போய் தான் நாங்கள் அதுங்களை வெரிஃபை பண்ணணும். நீங்கள் ஓவர் ப்ரோட்டோகால் ஜூஸ் அண்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். யூ கேன் கிளைம் த ஜிஎம்ஓ மிஷன் ரிவார்ட் ஒன்லி ஒன்ஸ். ஒரு கதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இஃப் யூ டோன்ட் யூஸ் ஆல் த 2000 பாயிண்ட்ஸ் ரிசீவ் ஃப்ரம் ஜிஎம்ஓ மிஷன் அதில் நாங்கள் எடுத்து அதுக்குள்ளேயே நாங்கள் ஜூஸ் பண்ணிட்டு வந்துடும். இல்லாட்டி அது அப்படியே காலஞ்சி அப்படியே டிடெக்ட் ஆகி அது போயிடும். ஸோ வந்து இங்கே பெற்றுக்கொள்வது அதையே எடுத்துக்கொள்ளலாம். இது எங்களுக்கு இல்லை கொரியாவில் யாரும் தமிழ் பீப்பிள் இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓ ப்ரோட்டோகாலில் ஜூஸ் பண்ணி தமிழ் பீப்பிள் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி கொரியன்ஸுக்கு தான் கூட சான்சஸ் இருக்குது. இதில் பாருங்கள் டைம் பாருங்கள் செப்டம்பர் 7-10 2023 அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு 10ஆம் தேதி வரை மேலே 4 வரைக்கும் போகும். உங்களோட அட்ரஸ் எத்தனை மணி 11 மணி AM 8 மணி PM வரைக்கும் தான் அது ஓப்பனில் இருக்கும். ஹவு டு ஸ்டார்ட்னு இருக்கிறதுல பாருங்கள் ஸ்டெப் 1 அதில் போய்ட்டு ஓப்பன் யூர் கேமரா ஆப் அண்ட் ஸ்கேன் கியூஆர் கோட். அதில் போய்ட்டு கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 கிளைம் யூர் ரிவார்ட்ஸ் அண்ட் யூ ஆர் டன். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஸ்கேன் பண்ண அப்புறம் எங்களை இது டன் ஆயிரும். அப்புறம் போய் கூட்டிகிட்டு கொடுத்தனா அடுத்து போய் ஃபஸ்ட் பிரிண்ட் கியூஆர் கோட். அப்புறம் கியூஆர் கோட் எங்கள் பிரிண்டில் எங்களுக்கு பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கேன் பண்ணி அதை நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது. இதெல்லாம் ஓவர் ப்ரோட்டோகால் மிஷினில் ஓவர் ப்ரோட்டோகால் ஷாப்பில் செய்ய வேண்டிய வேலை. ஸோ இதுக்கு எங்களுக்கு வேலையில் எந்த ஜிஎம்னு சொல்லி கொடுத்தா அதுவும் ஒன்றும் நடக்காது. ஸோ எங்களுக்கு இதை விட இன்னொரு மிஷின் இருக்குது. 2000 பாயிண்ட்ஸ் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிஷின் இருக்குது. அப்படி கீழே வாங்க அவங்களுடைய ரெஃபரன்ட் இருக்கிற பாருங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களோட சூப்பர் மார்க்கெட் ஸ்டோருக்கான என்னென்னலாம் வச்சிருக்காங்க, என்னென்ன திங்ஸ்லாம் அவங்க செல்லுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க பார்த்துக்கொண்டு இருக்கிறாங்க. கீடெக் ஓவர் கேப் ஓவர் டிஷர்ட் ஓவர் டாப் டபுள் இன் பேக் அப்படி சொல்லி கணக்கு ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்குது. யூ கேன் கிளைம் ஜிஎம் ஓவர் மிஷன் ரிவார்ட் ஒன்லி ஒன்ஸ். ஒரு கதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கொள்ளலாம். பொப்பப் ஸ்டோர் ஈவென்ட் பீரியட் 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி அந்த ஈவென்ட் பீரியட் நடக்கிறது நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டு பார்ட்டிசிபேட் இன் ஈவென்ட் சச் ஆஸ் ரெஃபரல் என்ட்ரிஸ் அண்ட் பர்ச்சேசிங் ஓவர் குட்ஸ் யூ மஸ்ட் ஃபஸ்ட் கம்ப்ளீட் த ஜிஎம் ஓவர் மிஷன். அந்த ஜிஎம் ஓவர் மிஷன் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இந்த ஸ்கேன் பண்ண புதுசாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி போட்டு எங்கள்கிட்ட பெற்றதில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்புறம் அந்த குட் சேல் அதெல்லாம் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எங்களாலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு மிஷன் இருக்குது. 2000 பாயிண்ட்ஸ் பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு மிஷன் இருக்குது. எப்படி பெக் வாங்க பெக் வந்துட்டு பாருங்கள். மேலே அந்த ஆடியோ மாதிரி தந்துருக்காங்க. அந்த ஒரேஞ்ச் கலருக்கு முடிவு ஆஷ் கலர் 2000 பி ஆன்லைன் மீட்டப். அதாவது அவங்களுடைய ஆன்லைன் மீட்டப் நடக்கும் போது யூடியூப் சேனல் அவங்களோட யூடியூப் சேனல் நல்ல ப்ரோ ஆகிருக்கிற யூடியூப் சேனல் அதில் நாங்கள் லைவ் ஸ்ட்ரீம் போயிருக்கிறது ஒரு கோடு வந்து அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற கோடு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கோடை நாங்கள் குறிப்பிட்ட டைமில் நாங்கள் என்ன பண்ணுறது மூலமாக எங்களுக்கு 2000 பி எங்களுக்கு தருவாங்க. ஸோ டேட் வில் பி அனௌன்ஸ் சூன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டேட் இன்னும் அறிவிக்கவில்லை. அறிவிச்ச பிறகு பார்ப்போம். அதில் ப்ரீவியூ ஒன் யூடியூப்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்து பார்த்தா அவங்களோட யூடியூப் சேனலை கொண்டு போய் 81,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. வந்து ஒரு 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ தான் இருக்கும் இந்த கோயில் இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து. ஆனால் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்கள் 81,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அவங்க இது யூடியூப் சேனல் அதெல்லாம் அப்டேட் பண்ணி கொண்டுருக்காங்க. ஜாயின் பண்ணாதான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். எப்படி சைனப் பண்ணுற வீடியோவும் கொடுத்தாரன் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி 100 பாயிண்ட்ஸ்லையும் அதோட டெய்லி சைன் இன் பாயிண்ட்ஸ்லையும் பெற்றுக்கொள்ளுங்க. மற்றபடி மிஷன்ஸ் வரணும் நாங்கள் அதை அப்டேட் பண்ணுவோம். அதோட கேக்கோர் கண்டக்டர்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. மெல்லாரணி நெட்ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு கொடுறேன். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். ஓகே பாய், தேங்க்யூ.